தன்னம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய பயணம் கண்டிப்பாக அது வெற்றிக்கான ஒரு பாதையாக தான் இருக்கும். அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய பல தன்னார்வலர்கள், பல செயல்பாட்டாளர்கள், பல தொழில் சார்ந்த வல்லுநர்கள், பல சமூக ஆர்வலர்கள்ட்டே பல பேரை பற்றின ஒரு பதிவை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது சொல்லல்ல செயல். ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த தொழில் சார்ந்த அறிவும் அனுபவம் மட்டும் போதாது, அந்த தொழில் சார்ந்த ஈடுபாடும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு தொழிலை தேர்வு செஞ்சு அந்த தொழிலில் தன்னுடைய சாதனையை வந்து செய்யணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களாம் செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஸ்னேகா. என் பேர் ஸ்னேகா. நான் ஒரு பிரைடல் புரோட்டிக் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் துறைப்பாக்கத்தில். மணப்பெண்களுக்கான எல்லாவித கஸ்டமைசேஷனும் இங்கே பண்ணுறோம். லைக் பிரைடல் ப்ளவுஸஸாக இருக்கட்டும், சாரீஸ் கூட வந்து அதில் எம்ப்ராய்டரி டிசைனிங் பண்ணி தருவோம். லெஹெங்கா வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்கெச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுப்போம் நாங்கள். இது ஹெலினா ட்ரென்ஸ்ன்ற ஒரு புட்டிக் வந்து இதை ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேங்கிங்கில் இருந்தேன். மெயினாக வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாத, இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க மாட்டோம். இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் போது வெறும் நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை மட்டும்தான் இருப்போம். அப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்போது அது வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்டென்ஷன் வந்து இதில் கிடைக்காது. அப்போ வந்து நான் யோசித்தேன், நான் சரி நம்மளுக்கு சம்பாதிக்கவும் வேணும், ஆனால் வந்து நான் குழந்தையும் பார்த்துக்கணும், சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு சின்னதாக வீட்டில் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். ஒரு 6-7 மந்த்ஸ் கழித்து ஏன் வந்து நம்ம ஒரு ஷாப் போடக்கூடாது, போட்டு நம்ம கொஞ்சம் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு நான் ஒரு ஷாப்பில் ஆரம்பித்தது. இது ஷாப்பில் எனக்கு ஒரு டீம் போட்டு, ஒரு மாஸ்டர், ஒரு டெய்லர், ஒரு எம்ப்ராய்டரி பர்சன் போட்டு சின்னதாக ஆரம்பித்த ஒரு புட்டிக் தான் இது. ஸ்டார்டிங் வந்து ஈஸி கிடையாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், அதே சமயம் வந்து நம்ம பண்ணுற தொழிலையும் கரெக்டாக நேர்மையாக நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்ம நம்பிக்கை பேரில் தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட வந்து குறையாமல் அளவுக்கு நம்ம வந்து அதை பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும். ஏன்னா விமென்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணும் போது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அது பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்து பார்த்து ஒரு எம்ப்ராய்டரிக்கு கலர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டிசைன் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது முடித்து தச்ச பிறகு அது ஃபினிஷிங் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும். இங்கே நம்ம பொட்டிக்கில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுறோம். எம்ப்ராய்டரிக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங்கும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் வந்து கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட வந்து ஐடியல் பாடி ஷேப்க்கு வந்து ஒரு அழகான இந்த உடைய போட்டால் வந்து அழகாக இருக்கும்ன்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரியும் நம்ம பண்ணுறோம். எம்ப்ராய்டரியில் பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் சொல்லுவாங்க, ஆரி சொல்லுவாங்க, மிரர் ஒர்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்தானா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த 3D ஒர்க்ஸுமே நம்ம பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அந்த எம்போஸ்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவைப்பட்ட இடத்துல வந்து இப்போ கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் நாங்கள் சாரீஸ்லேயுமே எம்ப்ராய்டரி பண்ணுவோம், நிறைய சில்க் சாரீஸ்க்குமே பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து டெய்லி யூஸ்க்கு எப்படி எம்ப்ராய்டரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் பிளாக் சாட்டன் சாரீ, அதில் வந்து பார்த்திங்கன்னா மிரரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், கட்தானா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், சீக்வன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், ஜர்தோசியும் வந்திருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் எல்லாம் மிக்ஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ சாரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எம்ப்ராய்டரி, பட் இது தாண்டி வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸுமே பண்ணுவோம் அண்ட் கட் ஒர்க்ஸுமே பண்ணுவோம். அண்ட் கட் ஒர்க் சாரீஸ் வந்து இப்போ நிறைய ஆஃபீஸ் கோவர்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அண்ட் துப்பட்டாஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம்.
இங்கே இருக்க கஸ்டமர்ஸ் இல்லாமல் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம இங்கேருந்து ஷிப் பண்ணி கொடுக்குறோம். ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கலர் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வேணும், ஸோ என்ன மாதிரி டிசைனிங்கில் வேணும், ஒரு பர்டிகுலர் வந்து அவங்கக்கிட்ட சாரீ இருந்துச்சுன்னா இங்கேருந்தே நாங்கள் ஃபேப்ரிக் வாங்கி அதில் டிசைனிங் பண்ணியும் நம்ம இங்கேருந்து ஷிப்பிங் பண்ணுறோம். இப்போ எங்கள் பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்ராட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்ராட் கஸ்டமர்ஸ்க்கு எங்கள் சில்க் சாரீஸ் வாங்கணுன்றது தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, என்கிட்ட நிறைய நெசவாளர்கள் வீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, லைக் போச்சம்பள்ளி, ஆரணி அந்த மாதிரி இடத்துல கூட நாங்கள் வந்து வீவர்ஸோட டைஅப் பண்ணி டைரெக்டாக, மிடில்மேன் யாருமே இல்லாமல் அவங்களோட டைஅப் பண்ணி எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அதை நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் எல்லாமே சில்க் மார்க் லேபிளோடைய நாங்கள் பண்ணுறோம், பியூர் சில்க்குன்னு வரும்போது. ஸோ அப்போ வந்து எங்கள் கஸ்டமர் வந்து ஒன்றுமே நம்பிக்கையாக நாமினல் காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான இது வந்து எங்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு வாங்க முடியுது. அதே மாதிரி வீவர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்களோட ப்ரைஸ் வச்சே வந்து டைரெக்டாக கொடுக்க முடியுது. ஸோ இது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டடான ஒரு இது. வீவர்ஸ்க்கு மெயினாக நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக சர்வ் பண்ணுறோம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2016 ஆரம்பித்த ஒரு பொட்டிக், பட் வந்து 2020 பேண்டமிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதை வந்து ஷட் டவுன் பண்ணாமல் இதை கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மெயின் ரீசன் வந்து நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பேஸ் ஃபார்ம் பண்ணது தான். அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நான் வந்து இப்போ என்னோடய பொட்டிக்கு வந்தால் இதை பண்ணி தருவாங்க, கரெக்டாக பண்ணி தருவாங்க, டைமுக்கு பண்ணி தருவாங்க, டெலிவரியும் பக்காவாக இருக்கும். ஓவர்சீஸ் கஸ்டமரும் நம்மளுக்கு நம்பி இந்த பேண்டமிக் டைம்லேயும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பிக்கை பேரில் தான் வந்து இது நடந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையை நான் உருவாக்குனது தான் என்னோடய பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதை க்ரியேட் பண்ணதுனால தான் இந்த பேண்டமிக்லேயும் வந்து என்னால் வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லைக் ஃபார் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது வந்து கன்சல்டேஷனுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சாரீ ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் கூகுள்லேயாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஹெலினா ட்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வரும், நீங்கள் அதில் போயிட்டு எங்களை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஹெலனா ட்ரான்ஸ் மூலமாக தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்னேகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய தொழில் முனைவர் பயணம் இன்னும் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு நம்ம குழுவுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து அந்த ஊரில் வேலை கிடைக்கல அப்படின்னா வெளியூருக்கு போவாங்க, பக்கத்து ஊர்களில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் சொந்த ஊரில் வேலைக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், தான் படித்ததுக்கும் தன்னுடைய பொருளாதார தேவைக்கும் இந்த தேசத்தை விட்டு அயல் தேசத்துக்கு போய் தான் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலேயே பல ஊர்களில் பல இளைஞர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகணுன்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போனவர் தான் மூவேந்தன். வணக்கம் அன்பு தோழர்களே, என்னுடைய பேர் வந்து மா மூவேந்தன். என்னை வந்து எல்லாருமே கூப்பிடுறது வந்து தமிழன் மூவேந்தன் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நான் வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக வந்து கோயத்த நாட்டில் பணி வந்துட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கோவை மாவட்டம் வால்பாறை. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதாவது தொடக்க காலத்துலேருந்தே வந்து 18 வயசுலேருந்தே நான் வந்து சமூக பணியில் வந்து அதிக ஈடுபாடு இருந்ததுனால அதிலே வந்து அதிகமாக தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் என்னுடைய செயல்பாடு வந்து மிக அதிகமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நான் வந்து குவைத் நாட்டுக்கு என்னுடைய வேலை பணி காரணமாக அங்கே போயிட்டேன். குவைத்தில் வந்துட்டு தமிழர் ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. அது ஆரம்பித்த வந்து இப்போ வந்து 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சமூக பணியில் வந்து மருத்துவம், விவசாயம், கல்வி, உடல் ஊனமுற்றோர், முதியோர் இவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்கிறோம். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். குவைத்து நாட்டில் வந்துட்டு ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளரும் செயலாளர் இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் இருக்காங்க. குவைத்து நாட்டை பொறுத்தளவுக்கு கிங் கோப்ரா குமார் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம். மலேசியாவில் கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு தோழர் வந்து ஒருங்கிணைப்பில் போட்டிருக்கோம். சவுதியில்
ரமேஷ் ரேணுகா, அவர் தான் வந்து இந்த தமிழர் ஒற்றுமை சேவை மையத்தினுடைய முன்னாள் பொருளாளர். அதே போல் ஷா நவாஸ் அப்படிங்கிறவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க விருதுநகர் இருக்காங்க, அவங்க வந்து பொருளாளராக இருக்காங்க. மருத்துவர் செந்தில் அப்படின்னு இருக்காங்க. கவிஞர் மீரான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருங்கிணைப்பில் போட்டு செயல்படுத்திகிட்ருக்கோம். இந்த தமிழர் ஒற்றுமை சேவை மையம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு ஒரு பிரசவ பொண்ணுக்கு வந்து உதவி செஞ்சுருந்தோம். அவங்க வந்து பிரசவத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்பொழுது அவங்களுடைய கணவர் வந்து இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எங்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் செய்த உதவிகளில் யாரோட முகத்தையுமே பார்க்கல. அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். தமிழர் ஒற்றுமை சேவை மையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க, அந்த நாட்டினுடைய அறிமுகம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெயரளவில் அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்து யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அவங்களுடைய முகம் பார்க்காம செஞ்சுருக்கோம். இதை எங்களுடைய தமிழர் ஒற்றுமை சேமிப்பத்தினுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். எந்த ஒரு தோழருமே சரி, ஏன் இது எதுக்காக இப்படி செய்கிறோம், ஏன் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்காமல் அவங்களால முடிஞ்ச உதவிகளும் செஞ்சுருக்காங்க. முதற்கட்டமாக அந்த பிரசவ பொண்ணுக்கு நாங்கள் செஞ்ச உதவியில் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு வந்து தமிழ் நேசன் அப்படிங்கிற பேர் வச்சோம். ஆடு அவங்களுக்கு வழங்கியிருக்கோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு 10,000 நிதி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பையனுக்கு வந்து இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. சின்ன சிறு வயதுலேருந்தே வந்து பொது துறையில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். அம்பேத்கருடைய இதை வந்து நான் அதிகமாக படிப்பேன். அதே போல் என்னுடைய தாய் தப்பன், என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்டினாங்க. அவருடைய தூண்டுதின்படி என்னுடைய செயல்பாட்டை வந்து இன்னும் நான் அதிகப்படுத்தினேன். குவைத் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தமிழர் ஒற்றுமை சேவை மையம், அங்கே வந்து உடல்நிலை சரியில்லாமல் நிறையா பேர் இறந்துருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆலோசனை குழு, அதாவது நாங்கள் ஒரு ஆலோசனை குழு வச்சுருக்கோம் தமிழர் ஒற்றுமை சேவை மையத்தினுடைய ஆலோசனை குழு. அவங்க நாங்கள் எல்லாருமே கலந்து ஆலோசனை செய்துவிட்டு அந்த உடலை வந்து தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்கான எல்லா உதவியும் நாங்கள் செய்வோம். அதாவது நாங்கள் வந்து வெளியில யார்ட்டுமே டொனேஷன் கேட்குறது கிடையாது. எங்களுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பால் நாங்கள் எல்லாருமே வந்து எங்களால் முடிஞ்ச டொனேஷன் பண்ணி தான் இங்கே அனுப்புவோம். அதே போல் வந்து பல வேலைவாய்ப்பில் வந்து எதுவும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் வந்து எல்லாருமே ஆலோசனை பண்ணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செயலாளர்லாம் போயிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு நேரடி விசாரணை பண்ணிவிட்டு அவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க. அதே போல் வந்துட்டு தாய்நாட்டுக்கு வர முடியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களால நேரடியாக சந்தித்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணி தாய்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். குவைத்தில் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி இந்த நாட்டில் வந்து நிறையா மக்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கோம். வேதாரணி வட்டம் கத்திரிப்புளம் கிராமத்தில் வந்து வசிக்கிறோம். என் பேர் வீட்டுக்கார் பேர் கவியர்ஷு, என் பேர் நந்தினி, பையன் பேர் மாதேஷு. இடைய தொண்டு நிறுவனம் மூலயமா ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஒரு வீடியோ வந்துச்சு. இவங்களுக்கு முதல் தண்டோட அடிபட்டு இடுப்பை கீழே எந்த உணர்ச்சியுமே கிடையாது. அது மூலியமாக எங்களுக்கு குவைத்துலேருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணது அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா டயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் கிங்கோப் குமார். உங்களால் முடிஞ்சதான் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு வீடு வசதியும் கிடையாது, ரொம்ப காடாக இருக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேன். எங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு வீடு வசதியும் செஞ்சு கொடுங்க. எனக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கொடுங்க. அவங்களுக்கு இடுப்பைக்கிலே எந்த உணர்ச்சி மேலே யூரின் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். தங்கி நான் போக முடியாது. உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. உங்களை தங்கச்சா நினச்சி உங்களால் முடிஞ்சதை எனக்கு செய்யுங்க. எங்களுடைய செயல்பாட்டை பார்த்து தன்னார்வத்தோடு வந்து இளைஞர் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்காங்க. சிறப்பாக செயல்படக்கூடியவங்களை மட்டும்தான் எங்களுடைய தளத்தை வச்சுட்ருக்கோம். தேவையற்ற பதவிகளையோ தேவையற்ற விமர்சனங்களையோ, அதாவது கம்யூனிகேஷன், அதாவது ஜாதிகள் மதங்கள் இதெல்லாம் கடந்து பொதுவாக செயல்படக்கூடியவங்களை மட்டும் எங்களுடைய தளத்தில் வந்து சிறப்பானவர்களை தேர்வு செஞ்சு தான் அந்த எங்களுடைய தளத்தை வந்து எங்களுடைய இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு. என்னுடைய பணிகளில் சிறிய தொய்வு இருந்தாலும் எங்களுடைய உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அவர்களோடு வந்து செயல்படுதல் வந்து நான் இன்னும் வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோடு செயல்படுகின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் புதிதாக இணையக்கூடிய தோழர்களுக்கும் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக செயல்படும் செயலாற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மூவேந்தன் அவர்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு அயல் தேசத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோட பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாரு. இவங்க குழுக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்தால் கூட உதவியை கேட்கக்கூடியவர்களுக்கு உதவணுன்றதுக்காக தங்களால் இயன்ற அளவுக்கு பொருளாதார அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் 2020 என்ற முகநூல் அமைப்பு, இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய ரமேஷ் ஒருங்கிணைத்து செயல்பட்டுருக்காரு. இந்த அமைப்பை சேர்ந்த பல தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொரோனா தொற்றுக்கு பேரிடர் காலத்தில் வந்து மதிய உணவை முக்கியமாக தெருவோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்காங்க. ஆஷா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. நான் வந்து அட்டைப்பட்டி கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த குரூப் வந்து ஆரம்பித்து வந்து ரமேஷ் அவர்களும் நானும் சேர்ந்தா இந்த நம்ம கோயம்புத்தூர் 2020 குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு அட்மினாக நானும் இருக்காங்க. இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்ணுக்காக ஆரம்பித்த குரூப் தானுங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுங்க 2020. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பொழுதுபோக்கான அம்சங்களோடு தான் தொடங்கணுங்க. அப்போது இது எல்லாருமே நிறைய குரூப் இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே, பொழுதுபோக்காகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களே. பொழுதுபோக்காக போஸ்ட் போட்டிகிட்ருக்காங்க, ஒரு போஸ்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஏன் நம்ம ஒரு பொது சேவையில் இறங்கலாமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணும்போது சரி ஒரு இரத்த தான முகாம் எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லி தோணுச்சுங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த கொரோனா அது இதெல்லாம் வந்ததுங்க. கொரோனாலாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் இஎஸ்ஐயில் கூப்பிட்டு இந்த மாதிரி பிளட்டு டொனேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி பண்ணிடலாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீமு வச்சு ஒரு 28 யூனிட் பிளட்டு கொடுத்தோங்க. என் பேர் நவநீத விஜய். நான் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மித் பண்ணிகிட்ருக்கேன், தங்க நகை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் மனிதாபிமானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய உதவிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு தான் நானும் இருந்தேன். ஸோ எனக்கு நிறையா ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்தது. ஸோ அதையும் மீறி பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்து லீவ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நேரம் ஒதுக்கி நாங்கள் சரி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஸோ இல்லாதவங்களுக்கு உண்டான உதவி, ஸோ அப்படிலாம் பண்ணலான்ட்டு தான் நம்ம கோயம்புத்தூர் 2020 நட்பு மூலிமா நான் அதில் வந்து ஒரு இணைஞ்சு ஒரு மாடரேட்டராக நான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நானும் அதில் இணைஞ்சு நாங்கள் எல்லாமே டீமாக செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறேன். அவங்களுக்கு போய் நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொடுத்த வரைக்கும் என்னுடைய பேர் சத்யபாலன், கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ப்ரொஃபஷனலாக நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஃபேர் பண்ணிகிட்ருக்கிறேன். கடந்த வருஷம் இந்த குழுவில் நானும் இணைஞ்சேன். அனைவரும் ஒன்றாக இருப்பது ஆரம்பம், இணைந்து இருப்பது முன்னேற்றம், இணைந்தே இருந்து செயல்படுவது சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் 2020 முகநூல் நட்பில் சகோதரர் ரமேஷின் மூலமாக நான் வந்து இந்த குழுவுக்கு அறிமுகமான இந்த குழுவானது வந்து ஒரு 10,000 உறுப்பினர்களோடு வந்து நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் நாங்கள் ரமேஷ் சார், அட்மின் ஆஷாமோல், அப்புறம் மாடரேட்டர், எல்லா நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் வந்து சரி மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரி நம்ம ஏன் ரத்த தான முகாம் வந்து இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணோம். சரி எல்லா நண்பர்களுமே ஒத்துழைச்சாங்க, சரின்னு சொல்லிட்டு மே மாதம் வந்து 4வது மாதம் வந்து நாங்கள் வந்து ஒரு ரத்த தான முகாம் ஆரம்பித்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாங்கள் வந்து நம்ம கோயம்புத்தூர் 2020 முகநூல் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து இந்த ரத்த தான முகாமை வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தோம். இது கூட நாங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்காக வேண்டி இல்லாதவங்களுக்காக வேண்டி உணவு கொடுத்துட்ருக்கிறதுக்காக வேண்டி ஒரு அக்ஷய பாத்திரங்கிற ஒரு குழு ஆரம்பித்தோம். இப்போ அந்த அக்ஷய பாத்திரமும் மிக நல்ல முறையில் நடந்துகிட்டு இருந்தது. அக்ஷய பாத்திரம் குழு வந்து இல்லாத மக்கள், அதாவது இந்த கவர்மெண்ட் இந்த பேண்டமிக் பீரியடில் குவாரண்டைன் போட்டங்காட்டிக்கு நிறைய தெருவோர மக்களுக்கு உணவுகள் கிடைக்கிறதில்ல, அதுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி தான் அந்த அக்ஷய பாத்திரம் நாங்கள் முதல்ல நண்பர்கள் முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் நம்ம இவங்களுக்காக ஒரு சாப்பாடு கொண்டே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுங்க. வந்தவுடனே நம்ம டீம்கிட்ட பேசுனேங்க, ஏனுங்க இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோமேன்னு சொல்லி இது பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயந்தாங்க நம்ம அக்ஷய பாத்திரம் அன்னதான திட்டங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 250 பேர்த்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக சாப்பாடு கொடுத்துட்ருக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோங்க. நான் வந்து 25 வருஷமாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களோட சேர்ந்து இணைந்து நாமளும் செயலாற்றுனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து சகோதரர்கள்ட்ட நான் வந்து என்னுடைய கோரிக்கையை சொன்னேன். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இணைந்து செயலாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து இந்த கடந்த ஒரு 4 மாதங்களாக இவர்களுடன் நான் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஸோ என்னோடய தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய குழு வந்து மோட்டிவாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம கோயம்புத்தூர் 2020 அப்படிங்கிற இந்த குழுவானது வரும் காலங்களில் வந்து நல்ல முறையில் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கல்வித்துறையின் மூலமாக நான் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வந்து வேண்டிக் கொள்கிறேன். நல்ல நண்பர்கள், உறவுகள், நட்புகள் எல்லாரையும் வந்து இதில் இணைத்து நல்ல முறையில் வந்து இதை மேலும் மேலும் வந்து மெருகேற்றணும். ரெண்டா இதனுடைய பேஸ் வந்து ஆதரவற்றவர்களுக்கு வந்து உணவளிப்பதாக மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் வந்து ஏழை மாணவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு ட்ரஸ்டாகவோ ஒரு மக்கள் சேவை அமைப்பாகவோ மாற்றுவதற்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டுருக்குறோம். அதற்குண்டான ஒரு 50% அடிமட்டத்தினுடைய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சகோதரர் சத்யபால் அண்ணா மற்றும் நவநீத கிருஷ்ணன், முருகோஸ் குப்பு அண்ணா, இன்னும் பல உறுப்பினர்களெல்லாம் இதில் சகோதரர்களெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இணைந்து ஒரு நல்ல முறையில் வந்து இங்கே வந்து செயலாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் 2020 முகநூல் குழு மூலமாக இந்த அக்ஷய பாத்திரம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு தேவையான உணவை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிற உதவிகளையும் செய்வதற்காக முன்னேற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முகநூல் குழு மூலமாக ஒரு சமூக செயற்பாட்டாளராக உருவாக்கக்கூடிய இவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த அமைப்புக்கு வந்து உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்கக்கூடிய சக்திவேல் மற்றும் குழு அவர்களுக்கும், சாரதா டீச்சர் போன்ற பல தன்னார்வலர்கள் இணைந்து இந்த குழுவுக்கு இன்னும் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கும் நம்ம குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீராதாரங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை ஒரு ஊடகப் பணியாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய சபரி பசுமை அறக்கட்டளை மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களையும் தன்னார்வல அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நீராதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல பணிகளை பல தன்னார்வல அமைப்புகளோடு சேர்ந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு அழைப்பு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேளம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய படூர் கிராமத்தில் பெரிய குளம்ன்ற ஒரு குளத்தை வந்து சீரமைக்கக்கூடிய பணியை துவங்க போகிறதாகவும், அதில் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இதை வந்து செய்ய போகிறதாகவும் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த பணிக்கு வந்து ஒரு ஊடகப் பணியாக மக்கள் ஊடக மையமும் புதுயுகம் தொலைக்காட்சியும் சேர்ந்து களத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நடந்த அந்த ஒரு நாள் சீரமைப்பு பணியை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். அதை பார்க்கலாம். இன்றைக்கி என் கிராமத்துக்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் தான் இந்த படூர் கிராமம். நீர்நிலைகள், ஏரிகள் அதிகம் உள்ள கிராமம் இது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே ஏரிகளையும் குளங்களையும் தான் குளித்து நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய நீர்பிடிப்பு ஆதாரமாக இருக்கிறது இந்த படூர் குளங்க. 12 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம், இது ஒரு நன்னீர் நீர்நிலையாக இருந்து இந்த பகுதியில் இருக்க அனைத்து மக்களுக்கும் ஒரு நீர் ஆதாரமாக விளங்கிட்டு இருந்தது. ஒரு 40 வருஷம் முன்னாடிலாம் மக்கள் எல்லாருமே வந்து இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க.
பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடுகள் எல்லாமே வந்து இந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. லட்சக்கணக்கான மீன்கள் இருந்தது, மீன்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி யாருமே எந்த உயிருமே பயன்படாத அளவுக்கு பராமரிக்கப்படாமல் இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து வந்து கழிவுகளால் மட்டும் இந்த குளம் வந்து அழிஞ்சு போயிடுச்சுனே சொல்லிடலாம். இந்த பகுதியில் இருக்கிற கடைசி பெரிய நீர் ஆதாரத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முன்னெடுப்பில் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட உதவியோட எக்ஸ்னோரா, சபரி கிரீன் ஃபவுண்டேஷன், கிரீன் நெடா, ட்ரீஸ் ஃபவுண்டேஷன், மகிழ் ஃபவுண்டேஷன், ஊரணி ஃபவுண்டேஷன், இன்னும் நிறைய தன்னார்வர்கள் இந்த பகுதியில் இருக்கவங்க, இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இந்த பகுதி மக்களோட ஒத்துழைப்போடையும் இந்த குளத்தில் இருக்கிற அசுத்தங்களை முதல்ல அப்புறப்படுத்துகிறோங்க. மாட்டுத்தண்ணிக்கு அறக்கட்டளை வந்து ஒரு 5 வருடமாக இதில் இறங்கி வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து எடுத்துருந்தோம். எங்களால் பிளாஸ்டிக் கழிவுகள் தான் எடுக்க முடியுதுங்காண்டி இந்த குளத்தை வந்து மாற்றி அமைக்க எங்களால் முடியல. இப்போது சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 10 அமைப்புகளான நாங்கள் நாடி இன்றைக்கி வந்து இன்றைக்கி முதல் நாள் இது இதோடைய முன்னெடுப்பாக வந்து இன்றைக்கி இந்த குளத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நான் சுப்பிரமணியன், சபரி பசுமை அறக்கட்டளை மற்றும் வாட்டர் பாடி செக்ஷனோரா நல்லூர் வட்டம். தமிழகமங்க வந்து நீர் மேலாண்மையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். அரசு வந்து நிறைய வந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் 100 கணக்கான நீர்நிலைகளை வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். இந்த குளம் வந்து நம்ம மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை வந்து இந்த குளத்தை வந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது காரணமாக பல அமைப்புகள் இணைந்து இந்த கலப்பணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். மாற்றத்தை நோக்கி ஒரு அருமையான ஒரு நோக்கத்தை முன்னெடுத்து, ஒரு அருமையான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து இந்த படூர் பகுதியிலே அவங்களுடைய இந்த பணியை ஆரம்பிச்சிருக்குது. அவங்களோட இணைந்து நாங்களும் இந்த ஊரணி அறக்கட்டளை சார்பாக இந்த முன்னெடுப்பில் இணைந்திருக்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் ஆதாரத்தின் உயிர் நாடி என்று சொன்னால் வரத்து கால்வாய், வடிகால், பாய்கால். இங்கே இது வரத்து கால்வாய் ஒரு அளவிற்கு இருக்கிறது, ஆனால் வடிகாலும் இல்லை, இங்கே பாய்காலும் இல்லை. இன்னைக்கு குறைச்சலாக ஒரு 100 பேராவது இங்கே இணைந்திருப்பாங்க. இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம், இது திரட்டி வரப்பட்ட கூட்டம் இல்லை. வாட்ஸ்அப்பு இது மாதிரி செய்திகளை பார்த்தே இங்கே வந்து இந்த கூட்டம் கூடியிருக்கு. இந்த படூர் வில்லேஜையே முழுக்கவே இதை வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போது ஒரு முழுமையான மாடல் பகுதியை ஆக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த ஒரு முயற்சிக்கு இந்த படூர் மக்கள் மட்டுமில்லை, படூர் மக்கள் அவ்வளோ பேரும் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலும் உள்ள நபர்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்தா கண்ணால் நம்ம ஒரு மாடல் வில்லேஜை பார்க்க முடியும், அது வந்து மற்ற இடங்களுக்கும் அது முன்னோடியாக திகழ முடியும். ஆகையினால ஒட்டுமொத்த தமிழகமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நீர் ஆதாரத்தை உருவாக்கணும்னா கிராமங்களில் இருக்கிற குளத்தை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும். இன்றைக்கி நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய அமைப்புகளுடைய வந்து உதவிகள் தேவைப்படுது. ஏன்னா எங்களுடைய இலக்கு வந்து கனவுகள் ரொம்ப பெருசு. இந்த குளம் வந்து கனவு காண்றது வந்து கனவு காணும் போதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கான உதவிகள் சப்போர்ட்டுகள் நிறைய தேவைப்படுது. அதனால் நிறைய அமைப்புகள் எங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இளைஞர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது இந்த குளத்தை வந்து ஒரு முறையாவது வந்து பார்த்துருப்பாங்க. இவர்களுடைய பணி இன்னும் மென்மேலும் சிறப்பதற்கு மக்கள் ஊடக மையத்தினுடைய ஊடக ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதற்கு பல்வேறு தன்னார்வலர்களுடைய, பல்வேறு தொழில் முனைவர்களுடைய அனுபவங்களும் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய கருவியாக இருக்குது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கி பார்த்த நிகழ்ச்சிகளும் நிகழ்வுகளும் பதிவுகளும் உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.